1977 சட்டமன்ற தேர்தலில் கழகம் தோற்ற போது இத்தோடு திமுக முடிஞ்சதுன்னு சில ஊடகங்கள் எழுதினாங்க. அப்ப தலைவர் கலைஞர் சொன்னார், கருணாநிதியின் வாழ்வே முடிந்துவிட்டாலும் கழகத்தின் வாழ்வு முடியாது என்ற அளவுக்கு வலிமை மிகுந்த வாய்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார். லட்சம் கிளைக்கழகங்களை கொண்டது நம்ம தலைமை கழகம். இன்றைக்கு நாங்கள்லாம் தலைமை கழகத்தில் கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறோம்னா அதுக்கு அடித்தளம் இருக்கிறது, அந்த அடித்தளத்தில் இருக்கிற கிளைக்கழகங்கள். அடைக்கட்டுமான சாங்கா இருந்தாதான் மேற்கட்டுமானமும் வலிமையாக இருக்கும். அந்த அடித்தளத்தை பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் இனமான பேராசிரியரும் இன்னும் எத்தனையோ தலைவர்களும் உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. தலைவர்கள் எத்தனையோ தளபதிகள், தளபதிகளை, போராளிகளை, வீரர்களை உருவாக்கி சென்றிருக்காங்க. தலைவன் தொண்டன் இல்லாம அண்ணன் தம்பி என்ற பாச உணர்வோடு இந்த இயக்கம் கட்டமைக்கப்பட்டுச்சு. உலகத்தில் எந்த அரசியல் இயக்கமும் உடன்பிறப்பு என்ற பாச உணர்வோடு கட்டமைக்கப்படலை. அந்த பாச உணர்வு தான் நம்ம எல்லோரையும் இயக்குது. திராவிட கொள்கையை ஊட்டின பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல் முறை கோட்டையை கொண்டு வந்து முன்னேற்ற கழகத்தை நிலைநிறுத்தினார். அதைத் தொடர்ந்து 4 முறை நாட்டை ஆளும் வாய்ப்பு ஏற்படுத்தி காட்டினார் தலைவர் கலைஞர் அவர்கள். 6வது முறை அரியணை ஏற்றக்கூடிய அந்த கடமையை செய்கிற கட்டளையை என் தொல்லு விழுந்துச்சு. லட்சக்கணக்கான உடன்பிறப்புகளின் துணையோடு பெரும்பான்மையான தமிழ் மக்களின் நம்பிக்கையை பெற்று திராவிட மாடல் ஆட்சியை நாம் நடத்திட்டு இருக்கிறோம். இப்படி வரலாற்று முக்கியத்துவம் இந்த காலகட்டத்தில் நாம் எல்லாரும் இந்த இயக்கத்தில் பொறுப்புகள் இருக்கிறோம், இந்த இயக்கத்தால தொண்டர்களாக இருக்கிறோம் என்பதுதான் நமக்கான வாழ்நாள் பெருமை. இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான செய்தியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 25 வயசை கொண்டாடுகிற வெள்ளி விழா ஆண்டிலையும் நம்ம கழக ஆட்சியில் இருந்துச்சு. 50 வயசை கொண்டாடுற பொன்விழா ஆண்டிலையும் கழக ஆட்சியில் இருந்துச்சு. 75 வயசை கொண்டாடுற பவள விழா ஆண்டான இப்பவும் கழக ஆட்சியில் இருக்கு. 100வது ஆண்டு விழா கொண்டாடும் போதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிச்சயம் ஆட்சியில் இருக்கும். இன்னும் சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேவை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இருக்கு. கடந்து வந்த 75 ஆண்டுகளை எத்தனையோ சாதனையில செஞ்சிருக்கிறோம். தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டணும். 1000 ஆண்டு பழமை கொண்ட நம்முடைய தாய்மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்தோம். ஆதி திராவிடர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், பெண்கள், உழவர்கள், நெசவாளர்கள் என விளிம்பு நிலை மக்களை கல்வியில, வேலை வாய்ப்பில உன்னத இடத்துக்கு உயர்த்தணும். எத்தனையோ பள்ளிகள், எத்தனையோ கல்லூரிகள், எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் அத்தனையும் நாம் உருவாக்கினது. சாலைகள், பாலங்கள், அணைகள், நவீன நகரங்கள், தன்னிறைவு பெற்ற கிராமங்கள்னு உள்கட்டமைப்பு வசதி எல்லாத்தையும் உருவாக்கி தமிழ்நாட்டை நோக்கி இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறோம்.